ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க வந்திருக்கோம்னா இ டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் புதுச்சேரி அந்த வெப்சைட்டை பற்றி பார்க்க வந்திருக்கோம். ஸோ அதில் என்ன என்ன ஸ்பெஷல்னால், பாண்டிச்சேரியில் நீங்கள் ஆல் டிபார்ட்மெண்ட் லைக் அக்ரிகல்ச்சர், எஜுகேஷன், இண்டஸ்ட்ரி, நெக்ஸ்ட்டு வந்து பிட் ஃபார்ம், அது எல்லாமே வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் சொல்லுவாங்க. ஆனால் வந்து நம்மளுக்கு அந்த வெப்சைட்லாம் கிடைக்காது. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த இ டிஸ்ட்ரிக் புதுச்சேரின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் போய் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணோடனே அந்த ஃபஸ்ட்டு பேஜே வரும், இ டிஸ்ட்ரிக் புதுச்சேரி. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதோடனே நம்ம சீஃப் மினிஸ்டர் அப்புறம் கவர்னர் எல்லாருமே வருவாங்க. அதில் வந்து ஸ்டார்டிங்கே மேலே வந்து ஒரு லாகின் சொல்லிட்டு ஒரு லாகின் சொல்லிட்டு ஒரு கொடுத்துருப்பாங்க, ஒரு பூட்டு போட்டு அந்தமாரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை கொடுத்தோடனே இதில் போய்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் நியூ மெம்பர்ஷிப்னு சொல்லிட்டு கொடுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பர்சனல் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் அப்புறம் ஃபுல் நேம், இந்த ரெட் கலரில் ஸ்டார் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நீங்கள் கன்ஃபார்மாக கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து அந்த யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு நீங்கள் வந்து திரும்பி லாகின் இன்னொரு பேஜ் வந்து லாகின் சொல்லிட்டு ஒன்று இருக்கும், இதில் கொடுத்து சைன் அப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லாகின் கொடுப்பாங்க, லாகின்க்கு கொடுப்பாங்க. ஸோ அதை கொடுத்ததுக்கப்புறம் திரும்பியும் மெயின் பேஜுக்கு வந்துட்டு, அதாவது இதுக்கு முன்னாடி பேஜுக்கு வந்தீங்கன்னா சம்திங் வெயிட் செகண்ட், மெயின் பேஜுக்கு வந்துட்டு திரும்பி மேலே யூசர் நேம் அண்டு பாஸ்வேர்டு கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து திரும்பி நீங்கள் வந்து உங்கள் பாஸ்வேர்டை எப்படி சொல்கிறது, இப்போ போட்டிங்களா அந்த பாஸ்வேர்டை வந்து எரேஸ் பண்ணிட்டு புதுசாக ஒரு பாஸ்வேர்ட் போட சொல்லுவாங்க. ஸோ அதை போட்டு நீங்கள் சைன் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தமாரி ஒரு புது டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு நேம் மேலே டிஸ்பிளே ஆகும், இது உங்களோட கண்ட்ரோலில் இருக்கும். அதாவது உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இதை அப்ளை பண்ணி அப்படியே நீங்கள் வந்து எல்லா சர்டிஃபிகேட்ஸும் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதில் என்னென்ன வந்து கொடுக்குறாங்க நீங்களே பார்த்துங்க, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் கொடுக்குறாங்க, அப்புறம் இண்டஸ்ட்ரி, ஸ்கூல்ஸ், எஜுகேஷன், அப்புறம் வந்து ரெவென்யூ எல்லாமே இருக்குதுங்க. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து அந்தந்த ஜஸ்ட்டு நீங்கள் இப்போ வந்து ஸ்கூல் டச் பண்ணிங்கன்னா இதில் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அதில் காட்டுவாங்க, டைரெக்டாக அந்த அப்ளிகேஷன் சைட்டு போய்டும். ஸோ சைட்டில் அப்ளிகேஷனுக்கே போய்ட்டு நீங்கள் ஆன்லைன்லேருந்து அப்ளை பண்ணி தான். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம என்னென்னா பிட் ஃபார்ம் எப்படி வந்து அப்ளை பண்ணி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து இன்கம் சர்டிஃபிகேட்ஸ் அண்டு கேஸ்ட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லா சர்டிஃபிகேட்ஸும் இதில் கொடுப்பாங்க, ரெசிடென்சி அண்ட் நேட்டிவ் சர்டிஃபிகேட்ஸ் அதெல்லாம் வந்து இதில் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த வெப்சைட் லாகின் பண்ணி நீங்கள் ஒரு டைம் வந்து எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ்லாம் கிடைக்கும். அண்ட் ஒன் மோர் வந்து இது வந்து நான் மொபைலில் ரிஜிஸ்டர் பண்ணது வந்து சில டைம் வந்து ப்ராப்பராக இருக்காது, ப்ராப்ளம் அதிகமாக வரும். ஸோ அதனால் வந்து லேப் சிஸ்டம் இதை யூஸ் பண்ணுங்கள். பெட்டர் வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து வச்சுருக்காங்க புதுச்சேரி சேவ மையம் சொல்லிட்டு எல்லா ஊர்லேயும் இருக்கும், அங்கே நீங்கள் போய் கொடுத்தீங்கன்னா மினிமம் காஸ்ட்டே 20 ருபீஸ் 30 ருபீஸ் தான் ஆகும், மினிமமாக ஆகும். ஸோ அவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ப்ராப்பராக பண்ணி உங்களுக்கு கிளியராக கிடைக்கும். என்னோடய பெஸ்ட் ஐடியா அதுவாக இருக்கும். இல்லைனா தாசில்தார் ஆஃபீஸில் போய் நீங்கள் கேஸ் சர்டிஃபிகேட் வேணால் அங்கே கேளுங்கள். ஃபஸ்ட்டு போன இயர் 2019 என்ன சொன்னாங்க, ஆன்லைன் தான் சொன்னாங்க. அந்த டைமு இந்தமாரி நீங்கள் அப்ளை பண்ணி எடுக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஸோ இப்போ வந்து திரும்பி மாற்றிட்டாங்க தான் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை பாருங்கள். ஜஸ்ட்டு வந்து அவேர்னஸ்க்கு தான் இதை அப்படியே நீங்கள் பார்த்துங்க. இந்த கேஷ் சர்டிஃபிகேட் சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ப்ரூஃப், அதாவது உங்களுக்கு எந்தெந்த ப்ரூஃப் இது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் வந்து ரீலோட் ஆகுது. ஸோ பெட்டர் நீங்கள் வந்து லேப்டாப் சிஸ்டம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான ரிசல்ட்டு கிடைக்கும். ஸோ நான் திரும்பி இது வந்து இது யூசர் ஐடி பாஸ்வேர்ட் அதெல்லாம் போட்டு திரும்பி லாகின் பண்ண மாதிரி இருக்கும். ஒன் செகண்ட் அப்படி லாகின் பண்ணிடுறேன். ஓகே, சைன் இன் பண்ணியாச்சு. திரும்பி அதேமாரி இதை கிளிக் பண்ணி இஷ்யூ கேஷ் சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் எது எதெல்லாம் மஸ்ட்டு கொடுக்கணுமோ அதை வந்து மேண்டேட்ரின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃபோட்டோ வந்து மேண்டேட்ரி, அதை வந்து நீங்கள் கொடுக்கலாம், அப்ளிகேஷன் மூவே ஆகாது. மற்றதெல்லாம் வந்து ஆப்ஷனல் கொடுத்துருக்கு, நீங்கள் கொடுக்கலாம் கொடுக்காமல் கூட இருக்கலாம். ஆனால் அதுவும் நீங்கள் அட்டாச் பண்ணால் வந்து பெஸ்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிளிக் ஹியர் ஃபார் சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே வந்து கிளிக் ஹியர் ஃபார் சப்மிட் அப்ளிகேஷன் ஃபார் எக்ஸ்சேஞ்ச்
ஆல்ரெடி வச்சுருந்தீங்க ரினியூ பண்ணணுன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது கிளிக் பண்ணுவோம். அதில் என்னென்ன கேட்குறாங்க நீங்கள் பாருங்கள். அதில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ், அதேமாதிரி ஸ்டார் ரெட் கலர் ஸ்டார் நிறையா கொடுத்துருப்பாங்க. கேட்குங்க, ரெட் கலர் ஸ்டார் கொடுத்துருப்பாங்க. அந்த அந்த அப்ளிகேஷன்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஸோ இதில் இருக்கிற எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில்லப் பண்ணிவிட்டு இதில் கேட்குற டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணி கடைசியாக வந்து உங்களுக்கு வந்து டிக்ளரேஷன் கொடுப்பாங்க, அதை கிளிக் பண்ணி விட்டு சப்மிட் கொடுங்க. அதேமாதிரி நோட்டிஃபிகேஷன் மோடு வந்து ரெண்டுத்தையுமே டிக் பண்ணிவிடுங்க. எஸ்எம்எஸும் கொடுத்துருங்க, மெயிலும் கொடுத்துருங்க. டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டோக்கன் ஐடி கொடுத்துருவாங்க. அதாவது உங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நீங்கள் வந்து செக் பண்ணுறதுக்கு வந்து டோக்கன் ஐடி கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபில்லப் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா இங்கே ஆக்டிவிட்டீஸ்ன்னு இருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இன்னொரு டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த டேபில் வந்து ட்ராக் யுவர்ஸ் அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒன்று வரும். ஸோ உங்களுக்கு டோக்கன் ஐடியை வந்து அதில் கிளிக் பண்ணி போட்டிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது, எப்போ உங்களுக்கு வந்து கையில் கிடைக்கும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இதான் நம்மளோட வீடியோ. ஸோ இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.